வணக்கம், நான் அக்ஷன். தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய மக்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கரூரில் இருக்கிற ஒருவருக்கு எலக்ட்ரிசிட்டி பில் வந்து சுமார் 300,000 ஆயிருக்கு. கரூரில் மட்டும் இந்த பிரச்சனை நடக்கலைங்க, போச் அப்படின்னு ஒரு ஊரில் ஒரு விவசாயிக்கு எலக்ட்ரிசிட்டி பில் வந்து 10 crore வந்திருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் மட்டும் இது சொல்லலைங்க, ஆல் இண்டியாவில் சேர்ந்த நிறைய மக்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டர்ஸும் இதே தான் சொல்கிறாங்க. ஓகே, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மிஸ்டர் ரவி அவர் பேர். அவர் வந்து கோர்ட்டுக்கு போய் இபி பில் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு தான் கோர்ட் வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இபி ஆஃபீஸ் சென்ட் பண்ண பில்லே பர்ஃபெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இபி பில்லோட பாயிண்ட், இபி ஆஃபீஸில் இருக்கிற ஆஃபீஸர்ஸோட பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சென்னையில் இப்போ லாக்டவுன்னால் நிறைய பேர் வந்து வீட்டிலே இருக்காங்க, இதனால எக்ஸ்ட்ரா பில் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் சீசன்னால் நம்ம நிறைய கரண்ட் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டிஎம்கே ஓட கட்சி தலைவர் மிஸ்டர் முக ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அவங்க தமிழ்நாடு மக்களுக்காக போராட இருக்காங்க. இவங்க மெயினாக ரெண்டு விஷயத்த மனசில் வச்சுட்டு போராடிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து COVID-19 இபி பில்லை குறைங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து இன்ஸ்டால்மெண்ட்டோட கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 21 வந்து நாங்கள் இன்னும் இபி மாதிரி நிறைய போராட்டங்கள் அதே மாதிரி பண்ணுவோம், தமிழ்நாடு மக்களுக்கு நியாயமாக பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு இன்னொரு லேட்டஸ்ட் நியூஸோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.